ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா பொதுவாக சினிமாவில் ஒவ்வொரு திரைப்படங்களுக்கும் ஒவ்வொரு வரவேற்புகள் இருக்கும் திரைப்படங்கள்னா வித்தியாசமான முறையில் இருக்கும் காதல் திரைப்படங்கள் சண்டை காட்சிகள் நிறைந்த திரைப்படங்கள் சாகச திரைப்படங்கள்னு சொல்லி பல வகையான திரைப்படங்கள் இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்குமே மத்தியில் கவர்ச்சி திரைப்படத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தமிழ் சினிமாவில் சமீபத்துலேருந்தே நிறைய கவர்ச்சி திரைப்படங்கள் உருவாக்கிட்டே வந்துட்டுருக்கு இதில் சமீபத்தில் வெளியான இருட்டு அறையில் முரட்டுக்குத்து இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் தான் அதிக வரவேற்பை பெற்றுச்சு குடும்பத்தோடு சேர்ந்து இந்த திரைப்படத்தை யாராலையுமே பார்க்க முடியாது அப்படியே போய் பார்க்கணுன்னா தனியாக போய் மட்டும்தான் பார்க்கணும் ஏன்னா இந்த திரைப்படத்தில் ஆபாசமான காட்சிகள் கவர்ச்சியான காட்சிகள் இரட்டை அர்த்தங்கள்னு சொல்லி நிறையவே இருந்தது முகம் சுழிக்க வைக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருந்ததுனால இந்த திரைப்படத்தை குடும்பத்தோடு போய் பார்க்க முடியாது இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தான் இந்த படத்தை அதிகமாக பார்த்துட்டு வந்தாங்க இந்த திரைப்படம் வசூல் ரீதியா நல்ல வரவேற்பையும் வெற்றியையும் பெற்றதுனால இந்த திரைப்படத்தோட இரண்டாம் பாகம் இப்போ உருவாக்கிட்டு இருக்கு இந்த திரைப்படத்துக்கு இரண்டாம் குத்து அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வெளியாயிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும் போதே முகம் சுளிக்க வைக்கக்கூடிய ஒன்னா தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இரட்டை அர்த்தத்தோட ரொம்பவே கவர்ச்சிகரமா இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ சோசியல் மீடியாவில் இந்த ஃபர்ஸ்ட் லுக் வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு இந்த திரைப்படத்துக்கு இந்த பஸ்ட் லுக்கே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்துல இருட்டு அறையில் முரட்டு குத்து திரைப்படத்தை இயக்குன இயக்குனர் சந்தோஷ் தான் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு ஏன்னா இந்த மாதிரியான கதைகளில் இனிமேல் யாரும் நடிக்க மாட்டோம் அப்படின்னு சில பிரச்சனைகள் வந்திருந்ததாக தெரிய வந்திருக்கு அதனால தான் இயக்குனரை இதில் கதாநாயகனா களமிறங்கிட்டார் மேலும் சில நடிகர்கள் நடிகைகள் நடிச்சிருக்காங்க அதுவும் உச்சகட்ட கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகைகள் தான் அதிகமாக நடிச்சிருக்காங்க அதனால இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு தெரிய வருது இந்த திரைப்படத்துக்கு சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க இப்போது இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்